வணக்கம் சிவாஜி முருகனேஜர்களே. இந்த வீடியோவில் இடம்பெறும் விஷயங்கள். 2013 கர்ணன் மறுவெளியீட்டின் போது ஒரு பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள். 48 ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்து கவனத்தை ஈர்த்த கர்ணன் டிஜிட்டல் தரத்தில் மறு வெளியீடு செய்யப்பட்டதில் வசூலில் சாதனை புரிந்திருக்கிறது. திரைப்படம் என்பது வெறுமனே பொழுது கழித்தல் அல்ல, அது நினைவுகளின் பிரவாகமாக அமைகிறது. கால எந்திரத்தில் அமர்ந்ததைப் போல பார்க்கும் ஒவ்வொரு முறையும் முதல் முறை பார்த்த காலச் சூழலுக்கு நினைவுகளை இழுத்துச் செல்லும் வலிமை திரைப்படங்களுக்கு உண்டு. 48 ஆண்டுகளுக்கு முன்பு சிவாஜி கணேசனின் நடிப்பில் வெளிவந்த கர்ணன் திரைப்படத்தை புதிய பொலிவுடன் இன்று திரையில் பார்ப்பவர்கள் அப்படியான நெகிழ்வான நினைவுகளில் திளைக்க முடிவதுதான் மறு வெளியீட்டின் வெற்றியாக மாறியிருக்கிறது. வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் வெறுத்துப் போயிருந்தேன். கர்ணனை பார்த்ததும் புத்துணர்வு வந்தது போல இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜியின் தீவிர ரசிகன் என்பதனால் மட்டுமல்ல, இந்த திரைப்படம் என் இளமை காலத்தை ஞாபகப்படுத்திவிட்டது என்கிறார் திருப்பத்தூரைச் சேர்ந்த 72 வயது முதியவர் கணேசன். கடந்த 3 மாதங்களில் வெளிவந்த 30 படங்களில் வெறும் 3 படங்கள் மட்டுமே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் 1964 P.R. பந்துலு இயக்கிய புராண திரைப்படமான கர்ணன் தமிழகம் முழுவதும் 72 திரையரங்குகளில் திரையிடப்பட்டு 100வது நாளை நெருங்கி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது நிச்சயமான சாதனைதான். இளைஞர்களின் கொண்டாட்ட களமான மல்டிபிளக்ஸ் திரையரங்குகள் பெரிய நட்சத்திரங்களின் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டுமே இடமளிக்கிற போது, சென்னையில் சத்தியம், எஸ்கேப் போன்ற மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் இளைஞர்களின் ஆரவாரத்தில் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடுகிறது கர்ணன். வார இறுதிகளில் இத்திரையரங்குகளில் டிக்கெட் கிடைக்கவில்லை. தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற வரலாற்று திரைப்படங்கள் எடுத்த P.R. பந்துலு கடும் உழைப்பில் வெளிவந்த திரைப்படம் கர்ணன். தொழில்நுட்பம் என்பது அறவே இல்லாத நாட்களில் போரும் வாழ்வுமாக ஒரு புராணக் கதையை படமாக்குவது அத்தனை எளிதானதல்ல. மிக மிக நவீனம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப மாயங்கள் அனைத்தும் இன்று வசப்பட்டிருக்கிற போதும் ஒரு வரலாற்று திரைப்படத்தை எடுக்கும் துணிவு யாருக்கும் வரவில்லை. பிரம்மாண்டமான நேர்த்தி மட்டுமல்ல, மிகை உணர்ச்சிகளின் நேர்த்தியும் கர்ணனின் அடையாளம். கோபமும் செருக்கும் காதலும் கருணையுமாக இந்த திரைப்படத்தை தாங்கி நிற்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றாலும், இயக்குநர் P.R. பந்துலு, வசனங்களை எழுதிய சக்தி கிருஷ்ணசாமி, இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என இவர்கள் அனைவரும் கூட்டாக தங்களின் கடும் உழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது என்ற பாடலின் துயர கதறலும், இரவும் நிலமும் வளரட்டுமே என்ற பாடலின் இன்ப மென்மையும் இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் சென்றனர். வழக்கமான டோயட் பஞ்ச் வசன மசாலாக்களுக்கு இடையில் இந்த தலைமுறையினருக்கு இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக மாறிப்போனதில் ஆச்சரியமில்லை. இதற்கு முன்னரும் பழைய படங்கள் ஒற்றை திரையரங்குகளில் அவ்வப்போது திரையிடப்பட்டு வந்திருந்தாலும், இந்த காலத்தில் திரைப்படங்களின் டிஜிட்டல் தரத்திற்கு கர்ணனின் ஒளியும் மெருகூட்டப்பட்டதே அதன் வெற்றிக்கு காரணம். ஆனால் இந்த தரத்தை அடைவதற்கு 3 கால உழைப்பு தேவைப்பட்டது என்கிறார் திவ்யா பிலிம்ஸ் உரிமையாளர் சாந்தி சொக்கலிங்கம். கர்ணனை மறுவெளியீடு செய்ய முடிவு செய்து தேடியபோது படத்தின் ஒளி நெகட்டிவ் அழிந்து போயிருந்தது. லைவ் கருவிகளை கொண்டு பழைய சவுண்ட் டிராக்கின் மீது புதிதாக இசையை பதிவு செய்தோம். படத்தின் ஒளி நெகட்டிவில் 4 ரீல்கள் மிக மோசமாக பழுதடைந்திருந்தன. அவற்றை முதலில் சரி செய்தோம். செலவு 1 கோடி ரூபாயை எட்டியது. ஆனால் சிவாஜி ரசிகனான என் நோக்கம் நிறைவேறியதில் மகிழ்ச்சி என்கிறார் சொக்கலிங்கம். படத்தின் வசூல் 2 கோடியை தாண்டிவிட்டதாக சொல்வது விநியோகஸ்தர் தரப்பு. கர்ணனின் வெற்றியை தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம், சவாலே சமாளி போன்ற திரைப்படங்களையும் டிஜிட்டல் தரத்தில் மறுவெளியீடு செய்ய முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் இந்த படங்களின் நெகட்டிவ்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 80 ஆண்டுகால வரலாற்றில் முன்பகுதியை நிறைத்திருக்கும் பெரும்பாலான படங்களை நாம் இழந்துவிட்டதாகவே தெரிகிறது. தமிழ் சினிமாவின் வரலாறு 1931 தொடங்குகிறது. 1960 முதன் முதலாக தேசிய விருது கிடைக்கிறது. அதற்கு முன்பான படைப்பாளிகள்
தொழில்நுட்ப கலைஞர்களை தெரிந்து கொள்ளும் முயற்சியாக 1931 முதல் 1935 வரை வெளிவந்த திரைப்படங்கள் குறித்து ஆய்வு செய்தோம். மொத்தம் 99 படங்கள் வெளியாகியிருந்தன. அவற்றில் 2 படங்களின் நெகட்டிவ் மட்டுமே கிடைத்தது. அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இயக்குநர் பாலு மகேந்திராவின் வீடு, சந்தியாராகம், இயக்குநர் மகேந்திரனின் முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள் போன்ற திரைப்படங்களின் நெகட்டிவ்களும் கூட அழிந்துவிட்டன. சினிமா தன்னை அறியாமல் நம் வரலாற்றையும் கால மாற்றத்தையும் காட்சிகளாக சுமந்து வருகிறது. அப்படியான ஒரு ஊடகத்தை பாதுகாக்கும் விழிப்புணர்வு இங்கே யாருக்கும் இல்லை. சினிமாவுக்கு வெளியே சிலர் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் சினிமாவுக்கென இங்கே இருக்கும் கவுன்சில்களும் சேம்பர்களும் அரசும் அது குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் இயக்குநர் ஜனநாதன். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் முகலி ஆசாம் என்ற இந்தி திரைப்படம் மறு வெளியீட்டிற்காக பொலிவூட்டப்பட்டது. டிஜிட்டல் தரத்துடன் வெளிவந்திருக்கும் முதல் சிவாஜி படமான கர்ணனுக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு மறு வெளியீட்டின் மீதான ஆர்வத்தை விதைத்திருக்கிறது. பழைய படங்களை பாதுகாக்க நம்மிடம் எந்த வழிமுறைகளும் இல்லை. நாங்கள் இப்போதுதான் சிறு அளவிலான முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்கிறார் சாமி கண்ணு வின்சென்ட் பிலிம் பவுண்டேஷனை சேர்ந்த மாணிக்கம். பழைய படங்களை காப்பாற்றுவது எப்படி? பழைய திரைப்படங்களின் நெகட்டிவ்கள் VHS காப்பி ஆகியவற்றை தேடி எடுத்து நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு ஹை ரெசல்யூஷனில் டிஜிட்டைஸ் செய்து வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும். திரையரங்கு உரிமையும் நெகட்டிவ் உரிமையும் வெவ்வேறு ஆட்களிடம் இருப்பதால் பல படங்களுக்கு யாரிடம் இருக்கின்றன என கண்டறிவதே பெரும் சிக்கல். பிரசாத் லேபில் ப்ராசஸ் செய்யப்பட்ட படங்களில் ஆயிரக்கணக்கானவை சிதைவுற்ற நிலையிலும் ஏறக்குறைய 2000 படங்களின் நெகட்டிவ்கள் அங்கே பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் அவை இன்னும் எத்தனை காலத்திற்கு உயிரோடு இருக்குமோ தெரியாது. தமிழில் முதன் முதலாக திரைப்படம் திரையிடப்பட்ட விக்டோரியா காலை சினிமா நூலகமாக மாற்றி பழைய படங்களை பாதுகாக்கவும் சினிமா ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சில திரைப்பட இயக்கங்கள் கோருகின்றன.